வணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இந்த ரெண்டு நாளா நியூஸ் பேப்பர்ஸ் டிவி எல்லாத்துலயும் பேசிட்டு இருக்க ஒரே விஷயம் சந்தியா கொலை விளக்கு. இன்னைக்கு மதன் கௌரி கூட இந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. அவர் ஒரு அழகான மெசேஜ் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, கோபம் இது வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாரு. பட் சில விஷயங்கள் அதுல வந்துட்டு விட்டு போனது, அந்த என்ன நிகழ்வுகள் நடந்தது, இந்த சந்தியா வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, எதனால கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லும்போது சில விஷயங்கள் துண்டிக்கப்பட்டதாகவும் சில விஷயங்கள் சொல்ல மறந்ததாகவும் நான் ஃபீல் பண்ணேன். அதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். சந்தியா கொலையை எப்படி கண்டுபிடிச்சாங்க, சந்தியா எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, சந்தியா கொலை செய்யப்பட என்ன காரணமா இருந்துச்சு, அவங்கள யார் கொலை செஞ்சாங்க, இதையெல்லாம் ஒன்னா பார்ப்போம். முதல்ல சந்தியா கொலை செய்யப்பட்டது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது ஜனவரி 21 பெருங்குடி அப்படின்ற இடத்துல, சென்னையில ஒரு இடத்துல குப்பை கிடங்குல குப்பையில தரம் பிரிக்கிற பணியாளர்கள் வந்துட்டு வேலை செய்யறாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு பரம் பிரிக்கும் போது ஒரு வெட்டப்பட்ட நிலையில ஒரு பெண்ணோட 2 கால்கள் வலதுக்கு எதுவும் கிடைக்குது. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வருது. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம், இது ஜனவரி 21 நடக்குது, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணது. இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஏதாவது பெண்கள் தொலைஞ்சு போயிருக்காங்களா, பெண்கள் காணாம போயிருக்காங்களா அப்படின்றத போலீஸ் வந்துட்டு மற்ற ஸ்டேஷனுக்கும் சொல்லுது, பப்ளிக்கும் சொல்லுது. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஆந்திராலையும் நிறைய பெண்கள் காணாம போறதுனால ஆந்திராவுக்கும் இன்ஃபர்மேஷன் போகுது. பட் எந்த இன்ஃபர்மேஷனும் திரும்ப இவங்களுக்கு வரல. உடனே போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆதாரோட சப்போர்ட்டை கேட்குது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆதார்ல வந்துட்டு இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு அந்த அந்த இறந்த உடல் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இறந்து சில நாட்கள் ஆனதுனால அந்த உடல் வந்துட்டு இல்ல செல்கள் எல்லாம் செத்து போயிடுது. அதனால அந்த கைரேகையை கண்டுபிடிக்கிற அந்த முயற்சியும் வீணாகி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் தொலைஞ்சு போயிருக்காங்க அப்படின்ற டேட்டாஸ் எடுக்கிறாங்க. அப்படி டேட்டாஸ் எடுக்கும் போது இது வரைக்கும் 40 பெண்கள் தமிழ்நாட்டில் தொலைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு டேட்டாஸ் இருக்கு. அதான் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தும் அவங்களோட அட்ரஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. இதை வச்சு அந்த 40 ஃபேமிலிக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது 40 ஃபேமிலிஸ்ல இருந்தும் இந்த இதை வந்துட்டு கைகளை வந்துட்டு கை அந்த வலது கையையும் 2 கால்களையும் அடையாளம் காணப்படுறதுக்காக அங்கே வந்து ஃபேமிலி இருந்து வராங்க. எப்படி இதை வந்து அடையாளம் பண்ணுறதுக்காக அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா, அந்த வலது கையில சிவன் பார்வதி டேட்டூ பிளஸ் டிராகன் டேட்டூ, இது ரெண்டும் இருக்கு. இதை சொல்லி இந்த மாதிரி சிவன் பார்வதி டேட்டூ டேடி டிராகன் டேட்டூ இது ரெண்டும் போட்டு பெண்கள் யாருக்காவது தெரியுமா, அவங்க ஃபேமிலிஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ சில குடும்பங்கள் வருது. வந்ததுல ஒரு குடும்பம் அவங்க பெண்ணு தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, கதறி அழுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இதை செஞ்சது அந்த பெண்ணோட கணவர் அப்படின்னு. இந்த பெண் முதல்ல, அதாவது யாரு, சந்தியா. சந்தியா எப்படி கொலை செய்யப்பட்டாங்கன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல யார் சந்தியா அப்படின்றத பார்த்துருவோம். சந்தியா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஞாலம் அப்படின்ற ஒரு சின்ன ஊரில் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கை. அவங்க வந்து ஏழை குடும்பம் அப்படின்றதுனால சந்தியா 7ஆம் வகுப்போட வந்துட்டு படிப்பை நிறுத்திடுறாங்க. நிறுத்ததுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டீ கடை வச்சு தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தரகர் மூலமா தெரியவது, இந்த மாதிரி ஒரு பாலகிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு வந்துட்டு நீங்க உங்க பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியவது. அந்த பையன் அப்போ சென்னையில வேலை செஞ்சிருக்கான், சொந்த ஊர் தூத்துக்குடி. அந்த சென்னையில என்ன பண்றான்னா, அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சரி ஓகே, பையனும் நல்ல இடத்துல இருக்கான், பொண்ணு சின்ன வயசுல இருந்து அழகா இருக்கிறதுனால பாலகிருஷ்ணனுக்கும் பிடிச்சு போயிடுது. திருமணம் நடக்குது. திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் 2005 ரெண்டு பேத்துக்கும் வந்துட்டு 2005 இவருக்கு வந்த பாலகிருஷ்ணன் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவரே சொந்தமாக ஒரு படத்தை தயாரிக்கிறாரு, இயக்குறாரு. அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இல்லை, அதுக்கப்புறம் தொய்வாயிடுது. அதனால சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, 2005 அவர் தோத்ததுக்கப்புறம் அங்கேருந்து இந்த சினிமாவில் அந்த சினிமா சக்ஸஸ்ஃபுல்லாக போகாதனால அங்கேருந்து திரும்ப சொந்த ஊரான தூத்துக்குடிக்கே போகிறாரு. இதில் சொந்த ஊரில் தான் வந்துட்டு அவரோட மனைவியும் குழந்தைகளும் இருக்காங்க, இவர் மட்டும்தான் சென்னையில் இப்போ இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கேருந்து 2005 அப்புறம் திரும்ப சொந்த ஊருக்கு போகிறாரு. போன இடத்துல ஒரு கட்சியில் ஒரு நகர செயலாளராக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் நகர செயலாளராக கொஞ்ச நாள் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனில் வந்துட்டு கவுன்சிலராக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் தோத்து போகிறாரு. இதுக்கு இடையில திரும்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவரோட மனைவி 2011 எப்படி இவர் வந்துட்டு எலெக்ஷன் பீரியட்ல இவருக்கு இருந்த அரசியல் நண்பர்கள் எல்லாம் வந்துட்டு இவங்களுக்கும் பழக்கமாகறாங்க. அதுக்கப்புறம் 2011 திரும்ப இந்த பொண்ணு, அதாவது சந்தியா, திரும்ப தனியாக வந்துட்டு எலெக்ஷன்ல திரும்ப ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலருக்கு நிற்கிறாங்க. கவுன்சிலருக்கு நிற்கும் போது ஆக்சுவலாக இதில் விஷயம் சொல்லப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த அரசியல் இது பழக்க வழக்கங்கள் இருக்கும்போதே அவங்க குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு நிறைய அரசியல் பிரமுகர்கள் வரப்போக இருக்கிறப்போ அது ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு பாலகிருஷ்ணன், ஏன்னா அவர் சென்னையில் இருக்கிறதுனால ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த கேமராவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சந்தியா பயங்கர போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் கேமராவை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில் இப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்லேயும் சந்தியா தோத்துறாங்க. தோத்ததுக்கப்புறம்
அவங்களுக்கு திரும்பவும் சினிமா மேல ஆசை வருது, சினிமா நடிகாகணும் அப்படின்றது அவங்களோட எண்ணம். அதனால திரும்பவும் சென்னைக்கு வராங்க. பாலகிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு ஒன்னாதான் இருக்காங்க. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் சின்ன பிரச்சனை வருது. சின்ன பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இது திரும்ப 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 பிரச்சனையாகுது. இப்போ ரீசெண்டா 2018 ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையா முடிஞ்சு, நவம்பர் மாசம் தீபாவளி அப்போ கூட அவங்க வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி ரெண்டு பேர் வீட்லயும் சமாதானப்படுத்தி அமைச்சு விட்டுருக்காங்க. இந்த ஜனவரி மாசம் முதல்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 8 சண்டை போட்டிருக்காங்க. 8 அவங்களை சமாதானப்படுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சந்தியா அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு, அதாவது சொந்த ஊருக்கு போறாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ண. அங்கதான் அவங்களோட கிட்ஸ் குழந்தைங்களா இருக்காங்க, அதனால அங்க போறாங்க. அங்க போயிட்டு திரும்புறப்போ திடீர்னு அவரோட கணவர்ட்ட இருந்து ஒரு போன் வருது. இந்த மாதிரி சினிமாக்கு வந்து வாய்ப்புகள் கிடைச்சிச்சு, உனக்கு நான் ஒரு சான்ஸ் வாங்கிட்டேன், வா உனக்கு வாங்கித்தரேன், அவங்க இன்ட்ரோ பண்றேன் சொல்லி கூப்பிடுறாரு. இவங்களும் நம்ம ஹஸ்பண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி நம்பி போறாங்க. இதுக்கிடையில இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆழமா பார்க்க வேண்டியது, இவங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் அந்த அந்த அரசியல் பிரமுகர்களோட பழக்க வழக்கங்களும் இந்த சினிமா மோகமும் தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போறாங்க. போனதுக்கப்புறம் சான்ஸும் கிடைச்சதுக்கும் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க, இந்த மாதிரி சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் நிச்சயமா உனக்கு வாங்கித்தரேன், ஆனால் நீ எங்க கூட தான் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு திரும்ப சொல்லி ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு அவரோட கணவர். அப்போ இவங்க முடியாதுன்னு மறுக்கிறாங்க. முடியாது மறுக்கும்போது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. வாக்குமாதிரி கைகளை பார்க்குது. கைகளை பண்ண உடனே அவர் கோபத்தில் அங்கே இருந்த ஒரு சுத்தியலை எடுத்து, இது வந்து பிளான்டா, ஏன்னா ஒரு சுத்தியல் ஒரு வீட்டில் வந்துட்டு சாதாரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை, பட் சுத்தியல் இருக்குது அப்படின்னா இது பிளான்டா கூட இருக்கலாம், இது இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தராக போகும்போது தான் தெரிய வரும். சுத்தியல் எடுத்து வேகமாக அடிக்கிறாரு. அடித்த உடனே அவங்க இறந்து போயிடுறாங்க. கீழே விழுந்து மயங்கி 3 கழித்து இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் நடக்கிறது 19 ஜனவரி 2019 நடந்தது. போலீஸ்க்கு அந்த கால்களும் கையும் கிடைச்சது 21 ஜனவரி 19 இறந்ததுக்கு அப்புறம் பாலகிருஷ்ணன் ரொம்ப யோசிக்கிறாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. யோசிச்சதுக்கு அப்புறம் தெளிவாக முடிவு எடுக்கிறதுக்காக இங்கிருந்து நேராக வந்துட்டு வைன் ஷாப் போறாரு. வைன் ஷாப் போயிட்டு நிறைய வந்துட்டு லிக்கர்ஸை வாங்கிட்டு வந்து உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பக்காவா பிளான் பண்றாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. பிளான் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து அவங்களோட உடலை, சந்தியாவோட உடலை பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போறாரு. அங்க எடுத்துட்டு போய் மரம் இருக்கிற 54 உடல் பாகங்களை தனித்தனியாக கட் பண்றாரு. அதாவது கால்கள் தனியா, கைகள் தனியா, உடல் பகுதி தனியா, கழுத்து தனியா கட் பண்றாரு. இதை வேற வேற மூட்டைகளை கட்டுறாரு. கட்டி சில உடல் பாகங்களை, சில மூட்டையை வந்துட்டு குப்பை தொட்டிலையும், அடுத்தது வந்துட்டு ஆக்சுவலாக நான் சொன்னதுலேயே இவங்க வந்து ஜாஃபர்கான் பேட்டையில் இருக்காங்க, அந்த பெருங்குடின்ற குப்பை கிடங்கு தான் இது கடந்துச்சு. இதுவும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்போ ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, இந்த ஜாஃபர்கான் இந்த ஏரியாவுக்கு எங்கெங்கே இதெல்லாம் குப்பை வருதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அதுலேயும் சில விஷயங்கள் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு அந்த இதில் சில இந்த பொருட்கள், அந்த உடல் பாகங்களை சில பாகங்களை வந்துட்டு குப்பை தொட்டியில் போடுறாரு. மீதி வந்து அடையாரத்தில் தலை, அப்புறம் உடல், அதுக்கப்புறம் இடுப்புக்கு மேலான பகுதி தொடை, இது மாதிரி இதெல்லாம் அடையாரில் போடுறாரு. போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம், இது அவர்களோட கணவர் பண்ணதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கணவரை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்போ முதல்ல முன்னுக்கு பின் முரணா பேசினவர், தன்னோட மனைவியை போலீஸ் கூட சேர்ந்து தேடுற மாதிரி நடித்தவர், அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாரு தன் மனைவியை தான் தான் கூட செஞ்சேன், துண்டு துண்டுகளாக வெட்டி தூக்கி எறிஞ்சேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அடையாரத்தில் கொஞ்சம் உடல் பாகங்களையும் இந்த குப்பை தொட்டியில், குப்பை தொட்டியில் ஏற்கனவே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து அடையாரில் செக் பண்ணும்போது அவங்களோட இடுப்பு மற்றும் தொடைப்பகுதியோட இந்த உடல் பாகம் மட்டும் கிடச்சிச்சு, இன்னமும் தலை கிடைக்கல. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவரை வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப இன்னைக்கு நடந்த என்ன விஷயம்னா, கோர்ட்டில் நடந்துச்சு பேசும்போது திரும்பவும் தன்னோட மனைவியை தான் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரும்போது கணவனும் சரி மனைவியும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து ஒருத்தருத்தர் உணவுகளை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டுமே அது நல்ல திருமண வாழ்க்கையாக இருக்கும். இல்லாட்டி உனக்கும் எனக்கும் போட்டி பொறாமை ஈகோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரியாகவும் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கணும் எந்த கணவன் மனைவியும். இதுதான் என்னோட மெசேஜ் இந்த விஷயத்தில், இந்த நடந்த நிகழ்வுகளிலிருந்து நான் சொல்கிற விஷயம். நன்றி.